விபி துரைசாமி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் மேடையிலே அவர் பேசி கொண்டிருந்த பொழுது காந்தி அவர்கள் மீது தோல்ல கை வச்சார் உடனே அவர் காந்தியை வந்து அடிச்சாரு அப்படின்னு. சார், பாஜகவோட கொள்கையை அவங்க செயல்படுத்திருக்காங்க. பாஜக வந்து வருணாசிரமத்தை மனுநீதி நூல்படி 100% இன்ற வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அவருக்கு ஏற்பட்ட அநீதி, அசிங்கம், அவமானப்படுத்துதல் ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கு ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன். மேடையில் நடந்தது அப்படியே லிட்டரலா சாதி ரீதியான தாக்குதல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? அண்ணாமலை வரா போல இவர் பேச ஆரம்பிக்கிறா போல, துரைசாமி இல்லாத வேற ஒரு தலைவர் அங்க பேசியிருந்தா அதை இடைமறித்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தலைவர் வந்து இடைமறித்திருக்க மாட்டாங்க. அண்ணாமலை மேடை ஏறி வந்திருப்பா போல, அதை அலோன்ஸ் பண்றவரை விபி துரைசாமியா தான் வந்திருப்பா போல. இல்ல வேற ஒரு நிர்வாகியா இருந்தா யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் வந்து அண்ணாமலை வரவேற்றிருப்பார்கள். இதுல முற்றிலும் மாறுபட்டது. வேற ஒரு நிர்வாகி இடைமறித்து இவர் பேசுவதை புறம் தள்ளிவிட்டு அவரா அண்ணாமலை வராருன்னு பாரத் மாதா கட்சி என்று எல்லாரும் ஒரே வரசாக குரல் கொடுக்கிறார்கள். இவர் வந்து திமுகல வந்து தலைவர் பதவி கொடுக்கல தலித்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா அது அரசியலுக்காக போறாரு. அவரு அவருக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க? துணைத் தலைவர் பதவி தான், அது ஒரு டம்பி பதவி தான். அது நாளைக்கு ஒருவேளை விபி துரைசாமி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா பாஜகவில்? விபி துரைசாமி அவர்கள் பாஜக தலைவர் ஆகினாலும் RSS கொள்கைப்படியும் வருணாசிரம கொள்கைப்படியும் மனிதநி நூல்படியும் தான் நடந்து கொள்வாரே அன்றி அம்பேத்கர் ஐயா அவர்கள் வழியிலேயோ இல்லை பெரியார் வழியிலோ நடந்து கொள்ள மாட்டார். வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய், நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் அவர் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் பாஜகவிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்திருக்கிற வழக்கறிஞர் நண்பர் ஐசக் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஏற்கனவே கட்சிக்குள்ள நிறைய சாதி பாகுபாடு இருக்கிறது அப்படின்னு அந்த சமயத்துல நீங்க விமர்சனம் வச்சிருந்தீங்க, பல்வேறு நேர்காணல்கள் வழங்குனீங்க. அதை ஒட்டி அங்க உள்ள இருந்து எந்த சலசலப்பும் ஏற்படல. அடுத்தால திரும்ப விபி துரைசாமி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அதுவும் மேடையிலே அவர் பேசி கொண்டிருந்த பொழுது. அதற்கு பிறகு காந்தி அவர்கள் மீது தோல்ல கை வச்சார் உடனே அவர் காந்தியை வந்து அடிச்சாரு அப்படின்னு. நீங்க உள்ள அரங்கில விசாரிச்சிங்களா பாஜகவுக்குள்ள? அங்க நண்பர்கள் ஏதாவது சொன்னாங்களா? என்ன நடந்திருக்குது ஆக்சுவலி? சார், பாஜகவோட கொள்கையை அவங்க செயல்படுத்திருக்காங்க. பாஜக வந்து வருணாசிரமத்தை மனுநீதி நூல்படி 100% இன்ற வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்தியா முழுக்க இருக்க கிராமங்கள்ல இன்னைக்கும் வந்து ஊர் காலனி என்ன இருக்கு. இதேதான் பாஜக கட்சியிலேயே வந்து அந்த 4 வர்ணத்தை சேர்ந்தவர்களை ஊராகவும் தலித் மக்களை வந்து காலனியாகவும் பிரித்தாள்கிறார்கள். அதுக்கு விபி துரைசாமியும் விதிவிலக்கு அல்ல. அவருக்கு ஏற்பட்ட அநீதி, அசிங்கம், அவமானப்படுத்துதல் ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கு ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து அவர் திமுக இருந்து வெளியே போகும்போது தலித் மக்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல, அவங்கள வந்து உரிய மதிப்பிற்குரிய பதவி வச்சிருக்கல, துணை பொதுச் செயலாளர் பதவி தான் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆராசா போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டதாலேயே திமுக தலித் மக்களுக்கு நன்மை செய்ததாக ஆகாது இப்படியெல்லாம் சொல்லிட்டு பாஜகவில் சேர்கிறார். பாஜகவில் துணை தலைவர் பதவி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற பொழுது நீங்க லேசா அங்க மேடையில இருக்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? மேடையில அது நம்முடைய பார்வையிலேயே கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். மேடையில் நடந்தது அப்படியே லிட்டரலா சாதி ரீதியான தாக்குதல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? காந்தி வந்து அவரை துரைசாமி அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அண்ணாமலை வரா போல இவர் பேச ஆரம்பிக்கிறா போல, துரைசாமி இல்லாத வேற ஒரு தலைவர் அங்க பேசியிருந்தா அதை இடைமறித்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தலைவர் வந்து இடைமறித்திருக்க மாட்டாங்க. அண்ணாமலை மேடை ஏறி வந்திருப்பா போல, அதை அலோன்ஸ் பண்றவரை விபி துரைசாமியா தான் வந்திருப்பா போல. இல்ல வேற ஒரு நிர்வாகியா இருந்தா யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் வந்து அண்ணாமலை வரவேற்றிருப்பார்கள். இதுல முற்றிலும் மாறுபட்டது. வேற ஒரு நிர்வாகி இடைமறித்து இவர் பேசுவதை புறம் தள்ளிவிட்டு அவரா அண்ணாமலை வராருன்னு பாரத் மாதா கட்சி என்று எல்லாரும் ஒரே வரசாக குரல் கொடுக்கிறார்கள். அதில் இவர் மிகப்பெரிய அவமானப்படுத்தி நான் துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வர வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. அதை தாங்கி கொண்டு தான் எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் பேச விரும்பலன்னு சொல்றாப்புல அண்ணாமலை மேடைக்கு வந்தது கூட அவர் கட்டப்பட்டு, ஐயா நான் மட்டும் தான் கடைசியா பேச வேண்டியது, நீங்க அனுமதி கொடுத்தா நான் பேசுறேன் ஐயா, இல்லைன்னா அந்த அளவுக்கு அவரு கீழே இறங்கிட்டா போல. அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள வந்து அவங்க ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற உயர சாதி வகுப்பினர் அதை ஏற்படுத்திட்டாங்க. அது மீட்டிங் முடிகிற வரைக்கும் அது அவர் விட்டு போகல. அந்த தாழ்வு மனப்பான்மை இவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவரை நடத்தின விதம் வந்து
அந்த மீட்டிங் முடிகிற வரைக்குமே போகல. நாராயணன் வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே மேடையில. அது நாராயணன் பேசுற மாதிரி தெரியல சார், பக்கத்துல யாரோ குரல் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட அதான் கேக்குறாரு, நீ என்ன யா போகணிட்டு என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்கிறாப்புல. நாராயணன் பேசுனது இல்ல. நாராயணா நாங்க முக்கிய ஒரு பிராமணர், அவர் முன்னாடி சிக்கனவங்க நிக்க வச்சிருக்காங்களே, அதிகபட்சம் டிவில தான் பேசி பார்த்துருக்கோம். அவரு இவர் இருக்கிற துணைத் தலைவர் பதவி கூட அவர் கிடையாது, மீடியால வந்து பேசுறவர். அவரு தான் முன்னிக்கிறவரு, இவர் பின்னிக்கிறாப்புல. அதான் தலித் சமுதாயத்துக்கு அவங்க கொடுக்குற மதிப்பு மரியாதை அங்கீகாரம். இவர் வந்து திமுகல வந்து தலைவர் பதவி கொடுக்கல தலித்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா அது அரசியலுக்காக போறாரு. அவரு அவருக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க, துணைத் தலைவர் பதவி தான், அது ஒரு டம்பி பதவி தான். அது துணைத் தலைவர் இதே அண்ணாமலை கூட அதுல இருந்துட்டு தான் தலைவராக மாத்தினாங்க. துணைத் தலைவர் பதவி மிகப்பெரிய பதவினா அண்ணாமலை அதுலேயே வச்சிருக்கணும். இப்ப இவரும் துணைத் தலைவர் பதவி தான். நாளைக்கு ஒருவேளை விபி துரைசாமி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா பாஜகவில்? விபி துரைசாமி அவர்கள் பாஜக தலைவர் ஆகினாலும் ஆர் எஸ் எஸ் கொள்கைப்படியும் வருணாசிரம கொள்கைப்படியும் மனித நீர் உள்படி தான் நடந்து கொள்வாரே அன்றி அம்பேத்கர் ஐயா அவர்கள் வழியிலோ இல்லை பெரியார் வழியிலோ நடந்து கொள்ள மாட்டார். திமுகவில் இருந்து போனதனால் மட்டுமே அவருக்கு சுயமரியாதை அங்கு ஏற்பட்டது, இல்லை என்றால் அது கூட ஏற்பட்டிருக்காரு. அந்த சுயமரியாதை தான் அவரை கேள்வி கேட்க வைத்தது. அவர் வந்து பாஜகவுக்குள்ள போகும் பொழுது பாஜக கண்ணியமான கௌரவமான கட்சி, வயதுக்கேற்ற மதிப்பு தருகிற கட்சி, அன்பு உழைப்பு தியாகம் இவையெல்லாம் ஒருங்கே இணைந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போனார். இப்ப அந்த வயதுக்கேற்ற மதிப்பு, அன்பு உழைப்பு மதிப்பு இதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல தெரிஞ்சதுல தெரிஞ்சதா அவங்களுக்கு? எதுவுமே கிடைக்கலன்றதுதானே சார் உண்மை. வயதுக்கேற்ற மதிப்போ, அவர் ஒரு டிஎம்கேன்ற மிகப்பெரிய கட்சியில இருந்து போனான்ற மதிப்போ, எந்த ஒரு மதிப்பும் அவருக்கு கிடைக்கல. அவர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற மதிப்பும் கிடைக்கல. ஒட்டு மொத்தமா வந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவரு சொன்னது இல்ல டிஎம்கேல என்ன சொல்லிட்டு வெளியில வந்தாரோ அது உண்மையில்ன்றது அவரு மனசுக்கே தெரியும். வெகு விரைவில் அவரு கட்சியை விட்டு வெளியேறுவார் என்று நம்புகிறேன். இல்ல, காந்தி அவர்கள் அந்த ஆக்ஷன் வந்து அவர் கையை விலக்கி விட்டது மாதிரி தான் இருந்தது. அது இருட்டிங்ல தான் அடிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சா அல்லது அது பிறருடைய தவறான மிஸ்கன்செப்ஷனா? ரெண்டு முறை நடக்கிறது அடிக்கிறது. முதல் முறை வந்து மெதுவாக அடிக்கிறார், இரண்டாவது முறை விலக்கி விடவில்லை. கையை விலக்கி விடுறதா தொட்டு எடுத்து விடுறது, வேற விலக்கி விடுறது, அதுதான் விலக்கி விடுறது. அடிக்க ஓங்கி அடிக்கிறார். அவர் ஓங்கி அடித்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்ன சொன்னாருன்னு விபி துரைசாமிக்கும் காந்திக்குமே தெரிந்த உண்மை. காந்தி வந்து அகிம்சை பேரை வைத்துக்கொண்டு, காந்தி என்று பேரை வைத்துக்கொண்டு செருப்பு அணியாமல் ஒரு நாடகம் நடத்தி கொண்டு, பூமிக்கு கூட வழி தெரியாம இருப்பதற்காக செருப்பு போடாமல் நடக்கிற காந்தி விபி துரைசாமியை எப்படி அடிச்சார் அவரு? பிஜேபியில் உள்ளவர்கள் இப்படித்தான் போய் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏ காந்தி அவர்கள் பூமிக்கே வலிக்க கூடாது என்று தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருவரை அடிக்கிறார். பாஜகவில் சேரும் பொழுது இலகுநேசன் கிருபாநிதியை அடித்து விட்டார் அப்படின்னு புகார் சொல்லப்படுது. நீங்க எப்படி கருதுறீங்க? இப்போ திரும்ப எதை நம்பி அங்கே போறீங்க அப்படின்னும் போது, இல்லை இல்லை இலகுநேசன் ரொம்ப பக்குவமான நபர், அவர் ஒருபோதும் கடிந்து பேச மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அவர் அங்கே போறாரு. இப்போ அவருக்கு இந்த அனுபவம், இந்த அனுபவத்தை அவரே வேணா பேட்டி கொடுக்கட்டும், எதுவுமே அங்கே நடக்கலன்ட்டு மறுப்பு தெரிவிக்கட்டும். ரெண்டு நாளா வந்து எல்லா மீடியாவிலும் டிவியில பேப்பர்ல இதுதான் நியூஸா வந்துட்டு இருக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது. பிஜேபி வந்து ரொம்ப மனிதாபிமான கட்சி, ஜாதி பாக்குறது இல்ல அப்படின்னு அவர் வெளிப்படையா பேட்டி கொடுக்கட்டும். இப்ப நாங்க வேணா இது மாதிரி பேசுறதுனால வேணா பேட்டி கொடுக்கலாம், அதுவும் அவங்க மிரட்டி உருட்டி வேணா பேட்டி கொடுக்க வைக்கலாம். உண்மை அது கிடையாது. அவர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள். வெகு விரைவில் வெளியேறுவதற்கான சூழ்நிலை உள்ளது. இல்ல, உள்ள உண்மையிலே பாஜகவுக்குள்ள சாதி ரீதியான பிரச்சனை இருக்குதா? அது பட்டியல் வகுப்புல இருக்கு குறிப்பா இருக்குதா? இந்தியா ஜாதி அமைப்புகளில் நாலு வர்ணத்தார், வர்ணாசிரம முறைப்படி இந்த நாலு வர்ணத்தார் வந்து ஊர்ல இருக்காங்க, தலித் மக்கள் வந்து காலனியில இருக்காங்க. இதுல கொஞ்சமும் மாற்று இல்லாம 100% பாஜக அதே போன்ற ஒரு நிலையைத்தான் கட்சிக்குள் வைத்துள்ளது. அங்கு தலித் மக்கள் எல்லாரும் ஒரு பிரிவினராகவும், இதர அனைத்து ஜாதி நாலு வர்ணத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக அவர்களுக்குள் அன்னோன்யமாக இருக்கிறார்கள். இந்த தலித் வகுப்பினர் மட்டுமே பிரித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுதான் அந்த மேடையின் வெளிப்பாடு. அங்க யாரும் அவரை ஆறுதல் சொல்லவில்லை, துரைசாமியை பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை, அப்படிலாம் இல்லை. அவருக்கு மேல கொஸ்டின் தான் பண்றாங்க, தலைவர் வர்றாரு நீ அதெல்லாம் பேசாதுன்னு தான் அங்க வார்த்தை வருது. ஆனா தான் அவர் சொல்றாரு, நீனாயா சும்மா கத்திட்டே இருக்க மிரட்டுறியானு கேக்குறாரு. எதுக்கு அந்த வார்த்தை வரணும்? அப்ப மிரட்டி இருக்காங்க அங்க பக்கத்துல இருந்து வந்து அண்ணாமலை தலைவர் வர்றாரு நீங்க இவெல்லாம் பேசக்கூடாது, யாரோ ஒருத்தர் மிரட்டி இருக்காங்க. சரி, முன்னாடி ஏதோ நடந்துச்சு, ஆனா பின்னால அவர் தனியா கூட்டு போய் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லி இருப்பார் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அவர் சொல்லி இருக்க வாய்ப்புண்டா? அண்ணாமலை நடவடிக்கை எடுப்பாரா? சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை.
நான் வந்து ஜாதி ரீதியா பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த லோகநாதன் நாயர் என்ற மாவட்ட தலைவர் மூலியமாகவும் இன்னால் மாவட்ட தலைவர் தேவர் ராஜ்குமார் தேவர் அவர்கள் மூலியமாக பாதிக்கப்பட்டதை மனுவாகவும் நேரில் அங்கு இருக்கும் நிர்வாகிகளிடம் அனைத்தும் சொல்லியே அவர் நடவடிக்கை எடுக்காதவர். அவர் அதை விரும்புகிறார். அவர் அந்த வர்ணாசிரம முறையை RSS கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் அங்க தலைவர் பதவியை இருக்கா போல. அவர் அது முழுசா ஏற்றுக்கிட்டு வந்து அது அதை வருத்தப்பட போறதோ அவரை கூப்பிட்டு பேசுறதுக்கோ அது வாய்ப்பே கிடையாது. சரி, பாஜகவில் இருக்கிற தலித்துகள் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? இப்ப வந்து VP துரைசாமி விதிவிலக்கா அல்லது உங்களையும் சேர்த்துக்கிட்ட அதை விதின்னு நம்புறதா? இது விதிவிலக்கு கிடையாதா? பாஜகவில் இருக்க ஒட்டுமொத்த தலித் சமுதாயமும் பாஜகவில் இருந்து வெளியேறி உங்களுக்கான வளர்ச்சிக்கோ உங்களுக்கான நலத்திட்டங்களுக்கோ உங்களுக்கான கௌரவத்திற்கோ உங்களுக்கான தன்மானத்திற்கோ சுயமரியாதைக்கோ பிஜேபியில் கொஞ்சமும் இடமில்லை. வெகு விரைவில் அனைத்து பாஜகவில் இருக்கிற தலித் சொந்தங்களும் அதிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் உடன் இணைந்து தலித் சமுதாயத்திற்காக பணியாற்ற இதன் மூலமாக அனைவரையும் அழைக்கிறேன். இல்ல, ரெண்டு கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? பாஜக VCK ரெண்டு கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? பாஜக மனுநீதிப்படி ஆட்சி செய்ய நினைக்கின்ற ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய சமூக நீதியை ஏற்று ஆட்சி செய்ய விரும்புகின்ற ஒரு கட்சி. இதுதான் வித்தியாசம். இல்ல, அம்பேத்கரை அவங்க மதிக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரே கட்சியில எப்படி இணைச்சிருப்பேங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அம்பேத்கர் பாஜகவை எப்படி மதிப்பிட்டிருப்பார்? இந்துத்துவாவை ஐயா அம்பேத்கர் அவர்கள் கடைசி காலம் முறை வரைக்கே இந்துத்துவாவை எதிர்த்தவர். இந்துத்துவ கொள்கைக்கு முரணாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் புத்த மதத்தை தழுவினார். அதிலிருந்தே தெரியும் இந்து மதத்திற்கு எவ்வளவு எதிரானவர் என்று. அதனால் பாஜக வந்து அம்பேத்கர் ஐயோட உருவச் சிலைக்கோ புகைப்படத்துக்கோ மாலையிடுவது மரியாதை செலுத்துவதெல்லாம் இந்த தலித் மக்களை அவர்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை மட்டுமே. வேண்டுமென்றால் அவர்கள் கொள்கை ரீதியாக அம்பேத்கர் ஐயாவோட கொள்கையை இந்தியா முழுவதுக்கும் பரவச் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அப்போது நீங்க சொல்வது சரியாக இருக்கும். அம்பேத்கர் நூல்களை வெளியிடுவதற்கே அவங்க போதுமான அளவு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, VP துரைசாமி அவர்கள் ஒருவேளை அவர் பாஜகவில் இருந்து வெளியேறினால் உங்கள் கட்சிக்குள் வருவதற்கு நீங்க அழைப்பு விடுப்பீங்களா? அவர் வந்தா உங்க கட்சி ஏத்துக்குமா? அவர் மட்டுமல்ல, அனைத்து தலித் சமுதாயமும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடன் இணைய வேண்டும் என்றுதான் எனது விருப்பம். அதே நேரத்தில் VP துரைசாமி அவர்கள் பாஜகவிடம் கிட்டத்தட்ட 2 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அனைத்து வர்ணாசிரம கொள்கையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த BJP ஜாதி கொள்கைகளையும் மத கொள்கைகளையும் தூக்கி போட்டு வருவார் என்றால் வரவேற்கே தயாராக உள்ளோம். பாஜகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இங்க எப்படியான உணர்வு இருக்குது? பாஜகவிலிருந்து விடுதலை சிறுத்தைக்கு நான் வந்தவுடனே என்னோட சமுதாயத்துக்காக உழைக்கிற மிகப்பெரிய திருப்தி எனக்கு இருக்கு. சமுதாயத்தை பத்தி என்னால தைரியமா வெளிப்படையா பேச முடியுது. என்னோட சமுதாய வளர்ச்சியை நோக்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். பாப்போம், VP துரைசாமி அவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறாரா, உண்மையில என்ன நடந்தது, அவர் ஒருவேளை ஒண்ணுமே நடக்கலன்னு கூட சொல்லலாம், அவர் வெளியே வந்து பேசுகிறாரான்னு பார்ப்போம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. நன்றி சார்.